அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது. திமுக கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றுவிட்டார். இனி அவருக்கு நெற்றியில் திருநீறு தேவைப்படாது. உங்க முருகன் கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போன ராஜீவ்காந்தி எங்க நாகூருக்குள்ள செருப்பு போட்டு வந்தா எதை பிடிச்சா எடுத்துருப்போம் தெரியுமில்ல? வெற்றி பெற்றவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் தனக்கு சிலர் சால்வை அணிவிக்க முயன்ற போது அதனை கையில் வாங்கிய அவர் அதை ஒரு ஓரமா போடு என்பதை போல கீழே வைத்தார். இதேபோல் கட்சி நிர்வாகிகள் கொடுத்த சில சல்வைகளையும் கையில் தான் வாங்கினார் இவிகேஎஸ் இளங்கோவன். அத்தனை சால்வைகளையும் கையில் வாங்கிய இவிகேஎஸ் இளங்கோவன் சேலம் மாநகராட்சியின் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த துணை மேயர் சாரதா கொண்டு வந்த சால்வையை மட்டும் அப்படியே சந்தோஷமாக தன் தோளில் போட வைத்து ஏற்றுக்கொண்டார். துணை மேயர் சாரதா சால்வையை போர்த்த வந்தபோது அருகில் நின்று கொண்டிருந்த கட்சி நிர்வாகி ஒருவர் சாரதா இருங்க, சாரதா இருங்க என மறுப்பு தெரிவிப்பது போல் முன்னால் வர, யோ போய் அந்த பக்கமா என்பதை போல எதை பற்றியும் கவலைப்படாமல் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு சால்வை அணிவித்தார் சாரதா. அத்தோடு நின்றிருந்தால் பரவாயில்லை, அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பதை போல சுற்று முற்றும் அத்தனை கட்சி நிர்வாகிகள் சால்வையும் கையுமாக வாழ்த்து தெரிவிக்க நின்று கொண்டிருக்க எதையுமே கண்டு கொள்ளாதவராக சேலம் துணை மேயர் சாரதாவை பார்த்து, என்ன சாரதா வர வர கலராயிட்டே போற, நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிய என சொல்லு வடித்தார் இவிகேஎஸ் இளங்கோவன். இவிகேஎஸ் இளங்கோவன் இப்படி வர்ணித்ததும் ஐயோ சி போங்கள் என்பதை போல சாரதாவின் முகம் நிறைய அப்படி ஒரு வெட்கம். இவிகேஎஸ் இளங்கோவன் ஒருபுறம் வர்ணிக்க சாரதா ஒருபுறம் வெட்கத்தில் நெளிய அந்த இடமே அன்பு மலையில் நனைந்தது. இவே ராமசாமியின் பேரன் என்பதை நிரூபித்து விட்டார் இவிகேஎஸ் இளங்கோவன். சரி இளங்கோவன், நன்றி.